Hello friends, welcome to Healthy Eating Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான டிராவலிங் வீலா தாங்க பார்க்க போறோம். இந்த சம்மர் வெகேஷன்ல எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஞாபகத்துக்கு வர்றது கொடைக்கானல் ஊட்டி தாங்க. நாங்கள் லாஸ்ட் வீக் கொடைக்கானலுக்கு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 12 மெம்பர்ஸ் வந்து நாங்கள் போயிருந்தோம். போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8:30 நாங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 8:30 போல் அவினாஷிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்ன போனால ஸ்டாப் பண்ணிட்டோம். பூரி அண்டு தோசை இட்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பிளேசஸ் வந்து நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ என்னென்ன பிளேசஸ் எல்லாம் இருக்குது, எது மாதிரி உங்களுக்கு விசிட் பண்ணலாம், அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு ஓரல் வியூ வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தோங்க. இது வந்து எங்கள் ஃப்ரெண்ட் வந்து ரெஃபர் பண்ணது. நானும் யூடியூப்பில் ரொம்ப தேடினேன், பட் எனக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கல. ஸோ இது வந்து கொஞ்சம் நீட்டாகவும் இருந்தது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து ஒரு 11:30 மேலே ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ தான் பழனி அடிவாரம் கீழே ரீச் ஆனோம். ஸோ கீழேருந்து நாங்கள் கிளம்பும் போதே பார்த்தீங்க அப்படின்னா 11:30. சைடெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு மாங்காய் தோப்பாக தாங்க இருக்கும். கீழே ஃபுல்லாகவே மாங்காய் தோப்பு தான் இருந்தது ரெண்டு சைடுமே. இப்போ நாங்கள் மேலே ஆரம்பிச்சிட்டோம், ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 1:30 இருக்கும் நாங்கள் மேலே ஏறி ரீச் ஆகும்போது. ஸோ மேலே போக போக உங்களுக்கு கிளைமேட் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிறது தெரியுது. பாருங்கள், லைட்டாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஒரு 1:30 கிளைமேட் நல்லா தான் இருந்தது. ரொம்ப வெயிலுன்னு சொல்ல முடியாது, பட் வெயில் அடிச்சது நம்ம வேர்க்கிற மாதிரி வெயிலோ அந்த மாதிரி இல்லை. லைட்டாக இப்போ தான் மிஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சைட் சீன் பார்த்தீங்க அப்படின்னா போகிற வழியிலே இருக்கிறது சில்வர் ஃபால்ஸ் தாங்க. இதில் வந்து இந்த ஃபால்ஸில் வந்து யாரையும் குளிக்கிறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் நீங்கள் வந்து போய் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இதுதான் போகிற வழியிலே உங்களுக்கு இருக்குது. இது வந்து நாங்கள் ரீச் ஆகும்போது ஒரு 1:30 எல்லாம் இருக்கும் மேலே ரீச் ஆகும்போது. நீங்கள் டீஃபால்ட்டாக உங்களுக்கு வெளியில் வந்தோடனே இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்கும், மிளகா பஜ்ஜி, அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் சில்லி, மேகி, அதுக்கப்புறம் ப்ரெட் ஆம்லேட். இங்கே வந்து டீஃபால்ட்டுங்க, எல்லா பக்கமும் ஒரே ரேட் தான். ப்ரெட் ஆம்லேட் 50 ருபீஸ், அண்ட் மேகி வந்து 50 ருபீஸ். அது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அதே ரேட் தான். மேலேருந்து உங்களுக்கு உள்ள கொடைக்கானல் டவுனுக்குள்ளேயும் ஒரே ரேட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு அப்பர் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும்தாங்க, அதுவும் ஒரு வியூ பாயிண்ட் மட்டும்தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் தான், எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 ஷாப்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஷாப்பிங் பண்ணுறதுனா பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிக்கலாம். அடுத்தது வந்து ரோஸ் கார்டன் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கே பார்த்தீங்கனாலும் கொடைக்கானல் கீழிருந்தே உங்களுக்கு மங்கீஸ் வந்து நிறைய இருக்கும். நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அதுவும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அதுவும் ஜாலியாக விளாண்டுட்டுருக்கும். ரோஸ் கார்டனில் இப்போ தான் நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் நல்லா வந்து வர ஆரம்பிக்குது. கிளைமேட் நாங்கள் ரோஸ் கார்டன் ரீச் ஆகும்போது கொஞ்சம் நல்லாவே ஆகிடுச்சு. நாங்கள் ரூமில் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரோஸ் கார்டன் வந்தோம். அதனால் ஒரு 4:30 போல் ஆகிடுச்சு. அதனால் கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குது. ரோஸ் கார்டன்லேயும் நீங்கள் நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இது வந்து 12 ஏக்கர்ஸ் இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்து பேட்ரி கார் அவைலபிளாக இருக்குதுங்க. அது வந்து 20 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ப்ரியர் புக்கிங் வந்து பண்ணிக்கணும். வந்தோடனே நீங்கள் பேட்ரி காருக்கு டிக்கெட் எடுத்துக்கணும். ஒரு காரில் ஒரு 7-8 மெம்பர்ஸ் போகலாம். ஸோ ரோஸ் கார்டனில் ஜஸ்ட்டு நாங்கள் முன்னாடியே இருந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு கோக்கஸ் வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ கோக்கஸ் வாக்லேயும் இதே மாதிரி தாங்க, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய கடை இருக்குது. பட் மேலே டவுன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி கடைகள், ஒரே மாதிரி ஐட்டம்ஸ் தாங்க. ஸோ கோக்கஸ் வாக்குள்ளே இப்போ நடந்து போயிட்டுருக்கும்போதே 5:30 மேலே ஆகிடுச்சு. இந்த ஃப்ரூட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஃப்ரூட்டு. இது வந்து இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸில் மட்டும்தான் கிடைக்கும்.
ஸ்பெஷலாக கிடைக்கும். இது பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கிறது ஏதோ சொன்னாங்க, பட் ஆரஞ்சு கலரில் இருக்கிறத பேஷன் ஃப்ரூட்டு. இந்த ஸ்டார் ஃப்ரூட் வந்து ஒரு நல்ல புளிப்பு சுவையோடு இருக்கும். நீங்கள் மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கட் பண்ணால் ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நியர்லி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6:30 ஆகிடுச்சுங்க, நல்லாவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து சைட் சீயிங் பண்ணுறீங்க அப்படின்னா கொடைக்கானலுக்கு போகும்போது ஒரு 5:30-6 நீங்கள் பிளான் பண்ணிடுங்க எல்லா பிளேசஸையும் விசிட் பண்ணுற மாதிரி. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை சைட் சீயிங் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால 6:30 பிளான் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணும்போதும் அப்படியே தான். நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 7:00-8:00 கிளம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக்கும் இல்லாமல் இருக்கும், அதே மாதிரி கூட்டமும் இல்லாமல் இருக்கும். நாங்கள் போனது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, ஸோ ஓரளவுக்கு ஃப்ரைடே கூட்டம் இல்லை, சாட்டர்டே கொஞ்சம் கூட்டம் இருந்தது. அதனால் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் அதே மாதிரி ஈவினிங்குள்ளே நீங்கள் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் தங்கியிருந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ், அங்கே ஃபுட் எப்படி இருந்தது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அது வந்து இது வரைக்கும் யாரும் வந்து யூடியூப்பில் போட்டதில்லை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி